डियर स्टूडेंट्स, हैप्पी मॉर्निंग। இப்போ பார்க்கக்கூடிய சம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான கொஸ்டின் சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி எக்ஸாமில் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், ஓகேங்களா? 2 பாயிண்ட் எக்ஸசைஸில் 3, ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கேட்டிருக்காங்க அப்படின்னா பிடிஏல கேட்ட கொஸ்டின். மேலே இருக்கிற கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே முன்னாடி வீடியோவில் போட்டிருப்பேன், இது வந்து அதுக்கு அடுத்த வீடியோ, ஓகேங்களா? ஸோ எக்ஸசைஸில் 3rd செம் பிடிஏ கொஸ்டின் பேப்பர், ஓகேங்களா? அதில் கேட்ட கொஸ்டின்ஸ். சம்ஸ் வந்து எப்படிங்க சார் பார்க்கணும் அப்படின்னா முதல்ல வரிசையாக எல்லா சம் பார்க்கலாம், ஓகேவா? அப்படி பார்த்த அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப டைம் அதிகமாகும். ஸோ அதான் ஒரு வருஷம் எக்ஸாம் முடிஞ்சிருச்சுல, குவார்டர்லி ஹாஃப்லி பிடிஏ கவர்மெண்ட் கொஸ்டின் ஏகப்பட்ட கொஸ்டின் வந்துருச்சுல, அந்த கொஸ்டினில் கூடிய சம்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், உள்ளே போயிடலாம். இது ரொம்ப நீ ஸ்ட்ராங்காக இருந்தால் அப்படின்னா உனக்கே தெரியும் ஏற்கனவே 11th எக்ஸாம் எழுதியிருப்பேன், ஓகேவா? ஸோ மீதி போய் எங்கே கொஸ்டின் கேட்க போகிறோம், இதுலேருந்து தான் கொஸ்டினே கேட்போம். ஸோ இதை படித்தாவே போதும், புரியுதுங்களா? நீ இந்த சம்ஸை மட்டும் நல்லா பார்த்தினா போதும், ஒரு லெசனை மீறி போனால் 10 வருமா? 10 லெசன் இருக்கா? 2 லெசன் செம்மே இல்லை, 10 ஒரு சம்தான் இருக்கும், 11 செம்மே இல்லை, ஈஸியாக பார்த்துட்டு போயிடலாம், ஓகேவா? ஸோ ஒரே சின்ன சின்னதாக செய்கிறோம் வேலை, ஆனால் கடைசியாக பார்த்தா அப்படின்னா அதோடய பயன்களை பலன் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். சரி, ஓகே, இந்த கொஸ்டின் பார்க்கலாம். ஏ காப்பர் ஒயர் ஆஃப் 10⁻⁶ மீட்டர் ஸ்கொயர் ஏரியா, சரி, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், சரிங்க, கேரிஸ் ஏ கரண்ட் ஆஃப் 2 ஆம்பியர், சரி, 2 ஆம்பியர் கரண்ட் போகுது, அவ்வளோ ஏரியா கொடுத்துட்டான், சரி. இஃப் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பர் கியூபிக் மீட்டர் இஸ் இவ்வளவு, ஓகேவா? இவ்வளவு ஒரு மீட்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கியூபிக் மீட்டர் வந்து இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்காமா? கால்குலேட் த கரண்ட் டென்சிட்டி, டென்சிட்டி அப்படின்னு என்னது, ஜே கொஸ்டின் படிச்சிருப்பேன், புக் பே கொஸ்டின்ஸ். ஆவரேஜ் ட்ரிஃபுல் வெலாசிட்டி, ஓகே, அதுவும் புக் பே கொஸ்டின், ட்ரிஃபுல் வெலாசிட்டி. ஸோ ரெண்டும் கேட்குறான். நான் வந்து உங்களுக்கு 2 மார்க்லாம் புக்கில் மார்க் பண்ணி தரும்போது பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் டென்சிட்டி அப்படின்னா மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன், அவ்வளோ ஃபார்முலா அதோடய யூனிட் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன், ஓகேவா? ஸோ இது மாதிரி நம்ம சம் போடும்போது அந்த ஃபார்முலாஸ் வந்து யூஸ் ஆகும். அதேமாரி இங்கே சம் போடும்போது ஃபார்முலாஸ் வந்து யூஸ் ஆகும். ட்ரிபிள் ஆசிட் யூனிட் எழுதி கொடுத்துருப்பேன், ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சார் கரண்ட் டென்சிட்டி கேட்கணும்னா ஜே ஈக்குவல் டு ஐபிஏ, ஐ அப்படியே போட்டுக்கா 2 ஆம்பியர், ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 10⁻⁶ மீட்டர் கொடுத்துருந்தா 10⁻⁶ போட்டுக்கா. அந்த -6 அப்படியே மேலே கொண்டு போ, அப்படியே மேலே ஓடணும் அப்படின்னா 2 × 10⁻⁶. ஸோ யூனிட் சார், யூனிட்டெல்லாம் மறக்கவே கூடாதுடா, ஓகே? யூனிட்லாம் இனிஷியல் மாதிரி, ஐ அப்படின்னா வரும் ஆம்பியர், ஏ அப்படின்னா ஒரு மீட்டர் ஸ்கொயர், இவன் அப்படியே மேலே கொண்டு போவோம், மீட்டர் பவர் -2, அவ்வளோதான். யூனிட்லாம் நீ மறந்துட்ட அப்படின்னா வச்சுக்கோ சம்ஸ்லாம் போடவே முடியாது. ப்ராக்டிக்ஸ் பண்ணு, ப்ராக்டிக்ஸ் தான், வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் சார் ட்ரிஃபிள் வெலாசிட்டி, இந்த ஃபார்முலா படிச்சிருப்போம், இந்த ஜே இஸ் ஈக்குவல் டு NEVD, சரிங்களா? இதில் விடி தான் நமக்கு என்னது ட்ரிஃபிள் வெலாசிட்டி, இவனை மட்டும் அப்படியே லெஃப்ட் சைட் நிறுத்து, மீது எல்லாத்தையும் ரைட் சைட் கொண்டு போயிட்டா, கொண்டு போயாச்சுங்க சார். அதுக்கடுத்து சார் பார்க்கலாம், இப்படி தான் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ என்ன செகண்ட் டைப் கேன்சல் பண்ணலாம், நம்ம கேன்சலே பண்ணக்கூடாதுனு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஆச்சுக்கா சிம்பிள், ஒரே அடிச்சு போட்டால் போடலாம், இதை அடிச்சு போட்டு திரும்ப என்ன பண்ணணும், லாக் எடுத்து தான் போடணும், அதுக்கு பசங்க அப்படியே வச்சுக்கலாம். என்ன பண்ணலாம் பாருங்கள், ஃபஸ்ட்டு பவரை பாரு, இங்கே 28, இங்கே -19, ஆட் பண்ணிட்டு 9 + 9 கிடைக்கும், அந்த +9 அப்படியே மேலே கொண்டு போ, -9 கிடைக்கும், அந்த -9 இந்த +6 இங்கே ஆட் பண்ணிட்டு நமக்கு என்ன கிடைக்கும், -3. ஸோ அப்படின்னா பவர் ஆனது -3 இருக்கான், ஓகே? அவனை ரைட்டு சைடில் நோட் பண்ணிக்கா, 10⁻³, ஓகே சார், நோட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து லாக் 8 கண்டுபிடி, லாக் 1.6 கண்டுபிடி, 11th புக்கு நீங்கள் கேட்டதுனால 11th புக்கில் எடுத்து லாக் பார்த்துருக்கேன், 11th புக்கு 12th புக்கு நியூ புக், ஓகேவா? பழைய புக்கில் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நியூ புக்கில் பார்த்துக்கா, லாக் 8 அப்படின்னு எங்கே பார்க்கணும், 80 பாரு எழுதிக்கா, லாக் 1.6 அப்படின்னு எங்கே பார்க்கணும், 16 பார்த்து எழுதிக்கா, ரெண்டு ஆட் பண்ணு, ஆட் பண்ண அப்படின்னு நமக்கு என்ன வரும், 2, இங்கே 7, 0, 11, 11, பேலன்ஸ் 1, அப்படியே ஒன்று எழுதிக்கலாம், ஓகே, 1.1072 கண்டுபிடிச்சாச்சு சார். மேலே அந்த 2க்கு சார், ஆமாம், இப்போ கண்டுபிடிக்கணும், லாக் 2 கண்டுபிடிச்சிக்கா, லாக் 2வா, இங்கே டெசிமல் போயிட முடியும், எத்தனை டிஜிட், 1 டிஜிட், ஸோ 0.3010 வரும், அப்படி எழுதிக்கா, இது அப்படியே கீழே எழுது. இப்போ மேலே லாக் ஏ, கீழே லாக் பி, ரெண்டே செப்பரேட் பண்ணும். ஸோ பண்ண நமக்கு என்ன வரும், 10, 10 ரெண்டு போச்சு அப்படின்னா 8, இங்கே 10, 10 7 போச்சுன்னா 3, இங்கே 9, அப்படி 9 போட்டுக்கா, இங்கே 2 இருக்கும், 2 ஒன்று போச்சுன்னா 1, இங்கே 0 -1, ஸோ என்ன வரும் நமக்கு 1 பார்,
இது மாதிரி இல்லை தான் நீ ப்ராக்டிஸ் பண்ணும். 1 பார் இருந்துச்சா? ஓகே சார். சார் அடுத்து என்ன சார் பண்ணும்? கண்ணை மூடிடுவேன் சார். வேலையை எப்படி இந்த 10 பவர் 1 ஃபஸ்ட்டு எழுதிக்கா. எழுதியாச்சு. 19ல் 3 பார் தான், 19ல் 3 பார் இந்த ஆன்சர். மீன் டிஃப்ரென்ஸ் 8 பார் இந்த ஆன்சர். எல்லாத்தையும் ஆட் பண்ணு. 1.563. ஓகே வந்துடுச்சா? இந்த 10 பவர் -3 எப்படி சார் வந்துச்சு? அதான் முன்னாடி போட்டுச்சுமே அந்த 9 -9 +6 நம்ம -3 வரும். ஓகேவா? ஸோ அடுத்துங்க சார், மைனஸ் மைனஸ் ஆட் பண்ணு. -4 மாறிடுச்சு. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணி பார்த்தோம்னா, ஸோ புக்கில் இருக்கிற ஆன்சருக்காக இது எது போட்டாலும் ரைட் தான். ஓகேவா? ஸோ அந்த பாயிண்ட் இந்த பக்கம் நகர்த்துனா மைனஸ் இன்க்ரீஸ் ஆகும். -5 முடிச்சா இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. இது நமக்கு என்னது? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. யூனிட் வந்து மீட் வெலாசிட்டி அப்படின்னா மீட்டர் -7 பவர் -1. ஓகேவா? நீ எது சார் நீ இதெல்லாம் நிறுத்திக்கிறேன் சார். ரைட் தான், 10 பவர் -4 மட்டும் போடு. யூனிட் மட்டும் போட்டுக்கோ. இது ரைட் தான். ஓகேவா? இல்லை சார் எனக்கு இது தெரியும் சார் அப்படின்னா இதையும் போட்டுக்கலாம். ஸோ கொஸ்டின் புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். லாக் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. இல்லை சார் நம்ம டைரெக்டாக அடிச்சு போகிறோம் சார், கேன்சல் பண்ணி போகிறோம் சார் அப்படின்னா ரொம்ப டிலே ஆகும். ஓகேவா? நான் வந்து லாக் எப்படி போடணும்னு சொல்லி 4 வீடியோ போட்டிருப்பேன். அது 1 மினிட்ல பார்த்தீங்க அப்படின்னா எப்படி லாக் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக போடலாம். ஓகேவா? பாருங்கள், ஏரியா மீட்டர் ஸ்கூலில் இருக்குது, கரண்ட் ஆம்பியரில் இருக்குது, இந்த நம்பர் ஆஃப் லெட்டர் அது ஒன்றும் பிரச்சனை யூனிட் கிடையாது. ஓகேவா? அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஃபார்முலாவில். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் இன்னொரு சம் பார்க்கலாம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். பிடிஏ கொஸ்டின், கவர்மெண்ட் கொஸ்டின், இல்லை பப்ளிக் கொஸ்டின் கேட்ட சம்ஸ் தான் போட போகிறேன். ஸோ பாருங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து 12th படித்தாங்க அப்படின்னா அவங்க ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கும். இப்போ லாக்டவுன் டைமில் வீட்டில் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. அவங்க டெய்லி ஒவ்வொரு சம்ஸ் பார்த்தாங்க அப்படின்னா ஈஸியாக சம்ஸ் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ செகண்ட் லெசனில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாளைக்கு சேம் அதே செகண்ட் லெசனில் இன்னும் 2 சம் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரி பார்க்கலாம். ஓகே, எக்ஸாமில் எக்ஸசைஸ் என்ன பண்ணலாம் ஒரே மாதிரி பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.